வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு நம்ம நடத்த போகிற பாடம் வந்து அலுவலக மேலாண்மையில் 2வது பாடம், அலுவலக தானியங்கி. தானியங்கி அப்படின்னா வந்து எந்த விதமான மனுஷனுடைய தலையீடும் இல்லாமல் தானே மிஷினே வந்து இயங்கிறதுக்கு பேர் தான் வந்து தானியங்கி அப்படின்னு பேர். மனுஷனுடைய உதவியே இருக்காத தானே மிஷினே வந்து மொத்தமே செய்யும், அதுக்கு பேர் தான் வந்து அலுவலக தானியங்கி. அலுவலக அகராதியின்படி அலுவலக தானியங்கி என்பது அலுவலக செயல்பாடுகளில் தானாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சாதனங்கள் மற்றும் கணினியாக பயன்படுத்தப்படும் முறை அல்லது அமைப்பு. நம்ம வந்து கணினின்றது வந்து இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது, கணினி இல்லாத ஆஃபீஸே இல்லை. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் எல்லா வேலையும் வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கிறோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்தர் மற்றும் செயலக பணிகளுக்காக தொடர்பு, கடிதம் மற்றும் வந்து ஆவணப்படுத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் போன்றவருக்கு முக்கிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வந்து பயன்பாடாக வந்து இந்த தானியங்க வந்து உதவுறது. இது இந்த தானியங்க செயற்குழு குழு வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1972 ஆண்டு வந்து முதல் இந்த தானியங்க செயற்குழு வந்து ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து தானியங்கி வந்து அந்த பதத்தை வந்து தானியங்கி சாதனங்கள் அப்படின்னு வந்து ஆரம்பித்து தானியங்கி பரிமாற்ற அமைப்பு அல்லது தானியங்கி கட்டுப்பாடு அல்லது பின்னூட்டம் அப்படின்ற போன்ற சொல்லிருந்து தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் பயன்பாடுகளை மின்னணு சாதனங்களின் வழியாக வந்து பயன்படுத்துவது வந்து தானியங்கி செயற்குழுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. எளிமையான சொற்களில் வந்து சொல்ல போனால் தானியங்கி என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளில் உருவாக்கம் மற்றும் விநியோகத்தை வந்து கண்காணிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கும் மற்றும் பயன்படுத்துவதே வந்து தானியங்கியின் வரைவிலக்கணமாகும். இப்போ தானியங்கியினுடைய நோக்கங்களில் ஃபஸ்ட்டு வந்து தானியங்கி செயல்முறை என்பது அதிநவீன இயந்திரங்களையும் எல்லாமே புதுசாக கண்டுபிடிச்சிக்கிற மிஷின் எல்லாமே வந்து அலுவலகத்தை நம்ம பயன்படுத்தினிருக்கிறோம். அப்படி பயன்படுத்தும் போது உபகரணங்களை அப்படி அறிமுகப்படுத்தி அலுவலக செயல்முறைக்கு உதவும் நடைபாதையை வந்து குறிப்பதாகும். அலுவலகத்தில் தானியங்கி வந்து நான் எந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறேங்க அப்படின்னா மனித ஆற்றலை வந்து சேமிக்கிறது. இப்போ வந்து மிஷின் மூலமாக வேலை செய்கிறதுனால மனுஷன் வந்து கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்தால் சோர்ந்து போயிட்டு அந்த வேலை வந்து சீக்கிரமாக முடிக்காமல் போகிற நிலைமை ஏற்படும். ஆனால் மிஷின் செய்கிறதுனால குறைஞ்ச நேரத்தில் அதிக வேலையை நம்ம வந்து செஞ்சு முடிக்கிறோம். மனித ஆற்றலை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமித்தல். தானியங்கியின் மனித ஆற்றலை சேமித்தல் வந்து நோக்கங்களாக வந்து கொண்டுள்ளது. இது பணியின் செயல்முறையை எளிதாக்குவதோடு அதன் மூலம் தொழிலாளர்களின் வேலை பலையும் வந்து குறைக்கிறது. அதாவது வந்து மிஷின் வந்து குறைஞ்ச நேரத்தில் வந்து அதிக உற்பத்தியை வந்து செய்யறதுக்கு வந்து மிஷின் தான் வந்து கரெக்டான வந்து பொருந்தும். 2வது வந்து நேரத்தை வந்து சேமிக்கிறது. மனிதனால் செய்யக்கூடிய வேலை வந்து நிறைய வந்து பிழை ஏற்படுத்த வந்து வாய்ப்பு உண்டு. ஆனால் மிஷின் செய்யறதுனால எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் துல்லியமாக செய்கிறதுக்கு வந்து மிஷின் தான் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் தானியங்கி உடனடியாக செயல்பட வந்து நேரத்தை சேமிக்கிறது அப்படின்னா பல மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை வந்து இயந்திரத்தின் மூலமாக செய்யும்போது மிக சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கிறோம். அதை மனுஷன் வந்து 6 மணி நேரத்தை செய்யக்கூடிய வேலை வந்து மிஷினில் செய்கிறதுனால 1 மணி நேரத்தில் அந்த வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சு முடிக்கிறோம். துல்லியம் அப்படின்னா வந்து மனுஷன் செய்யக்கூடிய வேலையில சில தவறுகள்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். ஆனால் மிஷினால் செய்யும்போது வந்து கரெக்டாக திட்டமிட்டபடி எந்த விதமான குறைபாடும் இல்லாத அட்டவணைப்படி வந்து முன்கூட்டியே திட்டமிட்டப்படுவதால் ஒரு வேலையை வந்து முன்னதாகவே துல்லியமாகவே செய்வதற்கு தானியங்கி வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுது. 4வது வந்து பாயிண்ட் வந்து சோர்வை நீக்குகிறது. மனுஷன் செய்யும்போது கொஞ்ச நேரத்தில் வேலை செய்யும்போது சீக்கிரம் வந்து டயர்ட் ஆகிடும். ஆனால் மிஷினில் செய்கிறதுனால வந்து நாளுக்கு சீக்கிரம் சோர்வு ஆகாமல் இருக்கிறதுனால குறைந்த நேரத்தில் வந்து அதிக வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சு முடிக்கிறோம். வழக்கமாக வந்து அல்லது மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பணிக்கு பதிலாக ஏற்கனவே கணினியில் பதிவு செய்யப்பட்ட தரவுகளை எளிதாக வந்து பெற முடிகிறது. மீண்டும் மீண்டும் செய்யப்படும் செயல்முறையானது சோர்வுக்கு வந்து வழிவகுக்கும். ஆனால் அலுவலக இயந்திரங்கள் மீண்டும் செய்யும் செயல்முறைகளிலிருந்து சோர்வை வந்து நீக்குகிறது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே சேமித்து வைக்கும்போது வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து எந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து மனுஷன் திரும்ப திரும்ப ஒரு காப்பியை திருப்பி திருப்பி கையில் எழுதும்போது வந்து கண்டிப்பாக சோர்வு எடுப்போம். ஆனால் மிஷினில் எடுக்கிறதுனால வந்து எந்த விதமான சோர்வும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம அதை வந்து எடுத்து முடிச்சிடும். அப்புறம் வந்து குறைந்த மோசடிகள். கையில் எழுதும் போது கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து பிரச்சனை ஏற்பட்டு தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மிஷினில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுறதுனால எந்த விதமான தவறே ஏற்படுறதுக்கு வந்து மோசடிகள்லாம் வந்து இயந்திரத்தில் செய்கிறதுனால மோசடிகள் வர வந்து குறைவு. தானிய அலுவலகங்கள் வேலைகளில் மோசடிகளை வாய்ப்புகளை வந்து இந்த மாதிரி வந்து மிஷினில் செய்கிறதுனால ரொம்ப குறைவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து உண்மைகள் மற்றும் தரவுகளை சேர்த்து வைக்கல். தரவு அப்படின்னா வந்து எழுத்து மூலமாக எழுதி வைக்கிறது. எல்லாமே எழுத்து மூலமாக எழுதும் போது வந்து உடனுக்குடன் இந்த மாதிரி மிஷினில் செய்கிறதுனால அதிக அளவு நம்ம என்ன பண்ணுறோம், தரவு அதை வந்து சேமித்து வச்சு தேவைப்படும் போதெல்லாம் அது வந்து நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் உண்மைகள் மற்றும் தரவுகளை சேர்த்து வைத்தல் அப்படின்னா ஒரு முறை தரவை கணினியில் உட்புகுத்தி விட்டால்
அவற்றை எப்போதும் வந்து சேர்த்து வைத்திருக்க வந்து முடியும். அதே நேரத்தில் உண்மைகள் மற்றும் தரவுகளை அதிக தொகுதிகளில் சேர்த்து வைத்து எதிர்கால குறிப்புகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். இப்போ எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம கணினியில் சேர்த்து வச்சுட்ட பிறகு நம்மளுக்கு எந்த ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மற்ற எப்போ தேவைப்பட்டாலும் அது உள்ளது நம்ம நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவையான குறிப்புகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நோக்கங்கள் இருந்தாலும் அதில் சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நன்மைகள், இப்போ வந்து பார்த்த பாயிண்ட்லாம் அந்த நன்மைகள். இப்போ வந்து தனியில் நன்மைகள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். தானியங்கி உற்பத்தியை வந்து அதிகரிக்குது. அது மிஷினில் மூலமாக செய்யும் போது உற்பத்தி வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாகுது. தானியங்கி வந்து உடல் உழைப்பை வந்து நீக்குகிறது. அதை மனுஷன் செய்யும்போது வந்து சீக்கிரமாக வந்து நம்ம மணிக்கணக்காக ஒரே வேலை செய்யறது செய்யும்போது நம்ம டயர்டாகிடுவோம். ஆனால் மிஷினில் செய்கிறதுனா அந்தளவுக்கு டயர்டாகாமல் அதை பொருள் வந்து என்ன பண்ணலாம், அதிகமாக உற்பத்தி வந்து பண்ணலாம். ஊழியர்கள் வந்து பணிபுரிய வேண்டிய நேரத்தை குறைப்பதோடு மட்டுமின்றி அது அவர்களுக்கு பணியில் திருப்தியை வந்து அளிக்கிறது. அது மிஷினில் செய்கிறதுனால அவங்க என்ன பண்ணுமா, சீக்கிரமாக வந்து சோர்வு ஆகாமல் அதை அவங்க என்ன பணி ஒவ்வொரு பணியாரும் வந்து திருப்தியாக வந்து வேலை செய்கிறாங்க. அந்த பணி சூழல் வந்து மிஷினில் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு தேவையான பணி சூழல்னால் அவங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போதுமான வெளிச்சம் காற்றோட்டம் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷினில் இருந்து அவங்களால அந்த பணிபுரிய முடியும். அப்படி பணிபுரியும் போது ஒவ்வொரு பணியாளருக்கும் அவங்களுக்கு தேவையான வசதி, கரண்ட் வசதி, காற்று, அந்த மிஷினில் அவங்க பயன்படுத்துறதுக்கு என்னென்ன தேவையான உபகரணங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக சரியான முறையில் அதை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நன்மை வந்து வணிகத்தில் முடிவெடுக்கும் தரத்தை தானியங்கி வந்து மேம்படுத்துகிறது. அதாவது என்னென்ன தரம்னா பாதுகாப்பு, அப்புறம் வந்து சாதாரணமாக விமானம், காப்பீடு போன்ற தொழில் நிலைகள் கணினிகள் வந்து தவிர்க்க முடியாத வந்து ஆகிடுது. கம்ப்யூட்டர் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து அந்த தேவையான தேவையெல்லாம் அதில் உட்புகுத்தி தேவைப்படும் போது அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான வேலையை வந்து சரியான முறையில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க, எந்த விதமான கால தாமதமும் வந்து இல்லாமல். ரெண்டாவது பாயிண்ட், அதுக்கடுத்து வந்து தானியங்கி வேலை செய்கின்ற நிலையை வந்து மேம்படுத்துவது இல்லாமல் ஊழியர்கள் பாதுகாப்பான மற்ற வசதியான சூழ்நிலை வந்து வேலையை வந்து செய்ய வந்து உதவுகிறது. அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் வந்து தானியங்கி வேலையை விரைவாக செய்து முடிக்க வந்து வழி விபத்தாகும். ஏதாவது மிஷினில் செய்கிறனா சீக்கிரம் உடனுக்குடன் வந்து அந்த டைமை ஃபுல்லாக அந்த வேலையை வந்து தானியங்கி மூலமாக தான் வந்து செய்ய முடியும். ஒரு நிறுவனமானது உடனடியாக வாடகைக்காரருக்கு சேவை செய்ய வந்து முடிகிறது. இப்போ மிஷின் இருக்குதுன்னா என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளே பணம் தேவைப்பட்டால் இப்போ ஒன்று ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம போய் உடனுக்குடன் எடுத்துன்னு வந்துடும். அப்படி ஏடிஎம் மிஷின் ஒன்று இல்லாததுக்கு முன்னாடி என்ன பண்ணால், நம்ம வங்கியில் போய் இருந்து நாலு கணக்காக ரொம்ப டைம் அதிகமாக நேரம் செலவு பண்ணி தான் இப்போ ஒரு பணம் எடுக்க போனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் அப்படி நம்ம என்ன பண்ணோம், போய் பணம் எடுத்துன்னு வருவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, எப்போ பணம் தேவைப்பட்டால் நமக்கு வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற ஏடிஎம்மில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை வந்து எடுத்து வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு நன்மைகள். இவ்வளோ நன்மைகள் இருந்தும் தானியங்களால் ஏற்பட சில தீமைகள்லாம் இருக்குது. என்ன தீமைனா வந்து இந்த தானியங்கள் ஏற்புடைய தொழில்நுட்பம் வந்து எல்லாராலும் அது வந்து தானியங்களுடைய மிஷினே வந்து பயன்படுத்துகிற அலுவலகத்துக்கு ரொம்ப குறைவு. அப்படி குறைவாக இருக்கும்போது அது உள்ளே ஏதாவது ஒரு ரிப்பேருன்னு ஏற்பட்டால் அந்த தொழில் உடனுக்குடன் அந்த ரிப்பேரை நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலதாமதம் ஆகும். அப்படின்னா காலதாமதம் ஆகிறதுனால அந்த வேலை அவங்களுக்கு வந்து பாதிக்கும். இது வந்து ஒரு குறைபாடு. அதுக்கடுத்து வந்து தானியங்கி வந்து மிஷின் வாங்குறதுக்கு வந்து இப்போ பெரிய பெரிய நிறுவனம்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து அதை முதல் போட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் சிறு சிறிய நிறுவனத்துலாம் வந்து இது மாதிரி தானியங்கி மிஷின் வாங்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து செலவு வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. இதெல்லாம் ஒரு குறைபாடு. பெரிய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதிகம் முதல்ல இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனுக்குடன் அந்த மிஷினை கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்தி அவங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குறைந்த நேரத்தில் வந்து அதிக உற்பத்தி பண்ணி லாபத்தை வந்து அதிகமாக்குவாங்க. ஆனால் சிறு சிறு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தானியங்கி மிஷின்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு தீமைகள். மூணாவது வந்து வாடிக்கையாளரின் விருப்பங்களில் அதிகமாக மாற்றங்கள் வந்து இருக்கும், தொழில்நிலையில் வந்து இருக்கும், இல்லை தானியங்க இயந்திரத்தில் அறிமுகப்படுத்த வந்து முடியாது. இப்போ வந்து சில பொருள் வந்து தயார் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னே லெசன்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு பொருள் தயார் பண்ணணும், அது தரம் போடுவோம், தரம் தரத்துன்னு ஒழுங்கான தரம் எந்த மாதிரி தரம் நல்ல தரமாக இருந்தால் தான் அந்த பொருள் வந்து எல்லாமே வாங்குவாங்க. அந்த தரமான பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம சில குறிப்பிட்ட ரேஷியோலாம் பயன்படுத்தி அந்த பொருள் தயார் சில நேரத்துக்கு நுகர்வோருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி தானியங்கி மிஷின் மூலமாக வந்து உடனுக்குடன் எதையுமே வந்து மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு குறைபாடு. அதுக்கடுத்து வந்து பல்வேறு செயல்பாடுகள் ஒன்றுடன் தொடர்புடையாக இருப்பதால் தானியங்கி இயந்திரத்தில் ஒரு பகுதியில் உள்ள முறிவு, ஏதாவது ஒரு பகுதியில் முறிவு ஏற்பட்டால் எல்லா இயந்திரமும் வந்து இயங்காத நிலை வந்து ஏற்படும். ஒரு ஒரு பார்ட்ஸ் கேட்டு போயிட்டாலும் மற்ற பகுதி எதுவுமே இயங்காது. இதெல்லாம் வந்து தானியங்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் தானியங்களும் இவ்வளோ சில குறைபாடுகளும் இருக்குது. அதுக்கடுத்து அலுவலகத்தில் பயன்படும் நவீன உபகரணங்கள், என்னென்ன உபகரணங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தொலைபேசி. தொலைபேசி கண்டிப்பாக வந்து எல்லாருமே இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு ஆளும் வந்து தொலைபேசி இல்லாமல் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தொலைபேசி வந்து ரொம்ப வந்து ரொம்ப இன்றியமையாது. இப்போ பெரிய பெரிய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உள் தொடர்பு வெளி தொடர்புன்னு வச்சுருப்பாங்க. உள் தொடர்பு அப்படின்னா
நிறுவனத்துக்குள்ளவே இருக்கிற தொலைபேசி வந்து வெளியே எங்கேயும் போய் பேச முடியாது. உள்ளுக்குள்ளவே அவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, எவ்வளோ விற்பனைக்கு போகுதுன்றது, அவங்க வியாபாரம் சம்பந்தமாக பேசுகிறதுக்கு உள்ளவே பேசிக்கிட்ட பேர் தான் உள் தொடர்பு. வெளி தொடர்பு அப்படின்னா தொலைபேசிங்க உள்ளே இருக்கிற நிகழ்ச்சி வந்து வெளியில் இருக்கிறவங்க பேசலாம், வெளியில் இருக்கிறவங்க உள்ளவும் பேசலாம், அதுக்கு பேர் வந்து வெளி தொடர்பு. இப்போ தொலைபேசியை பயன்படுத்துறதுக்கு உள் மற்ற வெளி சேவைகளை வைத்து கீழ் கண்டவாறு நம்ம பிரிக்கலாம். என்னன்னா எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நேரடி இணைப்பு, ரெண்டாவது வந்து நேரடி இணைப்புடன் நீட்டுதல், அதான் உள்ளே பேசுகிறதுன்றது உள் தொடர்பு. வெளி தொடர்பு பேர் தான் நீட்டுதல்ன்ற பேர். அப்புறம் வந்து தனியார் இணை பரிமாற்றம் அமைப்பு, அதுக்கு பேர் வந்து பிபிஎக்ஸ் அப்படின்வோம். அப்புறம் தான் தானியங்கி தனியார் இணை பரிமாற்றம் அமைப்பு, அது பிஏபிபிஎக்ஸ். அப்புறம் மின்னணு தானியங்கி தனியார் கிளை பரிமாற்றம் அமைப்பு, அதுக்கு வந்து இபிஏபிஎக்ஸ். அப்புறம் வந்து இணையபேசி, இணையபேசின்றது நெட்டு நெட்ஒர்க் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே இப்போ வந்து செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு வந்து கைபேசி பக்கம் பார்க்கலாம். இது வந்து எந்த விதமான ஒரு கம்பி இல்லாத, ஒயர் இல்லாத, ஒயர்லெஸ் இல்லாத நம்ம வந்து என்ன பண்ணோம், ஈஸியாக எந்த ஒரு எங்கே இருந்தோம்னா எங்கே எடுத்துக்கோனா போகலாம். யார் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பேசுறது வந்து கைபேசி. இது வந்து ஒரு கம்பி இல்லாத கையாளப்படும் சாதனமாகும். இவை வந்து அழைப்புகளும் குறுஞ்செய்தி, இந்த மெசேஜ் வந்து நேரத்தில் வந்து பேச முடியாமல் போகும்போது மெசேஜ் மாதிரி அனுப்புவோம், அதுக்கு பேர் தான் வந்து குறுஞ்செய்தி. அனுப்புவதற்கு வந்து இது வந்து இந்த கைபேசி வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் தொழில்நுட்பம் விரைவாக மாறி வருவதற்கேற்ப தற்போதைய கைபேசிகள் வந்து இணைய உலாவி, அப்புறம் வந்து விளையாட்டுக்கள், இதெல்லாம் செல்போன்லேயே நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அப்புறம் ஒளி தோற்ற விளையாட்டு மற்றும் கூட ஊடுருவல் அமைப்புகள் போன்றவற்றை கூடுதல் அம்சங்களாக வந்து இப்போ கைபேசியில் வந்து நிறைய வந்து வச்சுருக்கிறாங்க. கைபேசியை அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்லுலார் தொலைபேசி அல்லது செல் தொலைபேசி என்று வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்கிறோம். ரெண்டாவது வந்து சொல்வதை பதியும் இயந்திரங்கள். சொல்வதை பதியும் இயந்திரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை டேப் ரெக்கார்டில் அப்படியே பதிவு பண்ணிவிட்டு, இப்போ பெரிய நிறுவனத்தெலாம் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸருங்க பேசுவாங்க, அது என்ன பண்ணுவாங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து எழுத்து மூலமாக டைப் பண்ணி, லெட்டர் மூலமாக நோட்டீஸ் மூலமாக பண்ணி மற்றவங்களுக்கும் அதை வந்து தெரியப்படுத்துவாங்க. இது சொல்வதை பதியும் இயந்திரம் பேர். சொல்வதை பதியும் இயந்திரம் பொதுவாக வந்து கடிதங்கள் வரைவு செய்யணும்னா அது மூலம் டைப் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோடய லெட்டர் மூலமாக எழுதி எல்லாம் மற்றவங்களுக்கும் அதை வந்து தெரியப்படுத்துவோம். அறிவிப்புகள் நோட்டீஸ் மூலமாக வந்து தெரியப்படுத்தும். மற்றும் அறிக்கைகள் போன்றவற்றை பதிவு செய்து நகல் எடுப்பதற்கு அதிகாரிகள் வந்து இந்த சொல்வதை பதியும் மிஷின் வந்து பயன்படுத்துகிறது. ரெண்டாவது பேசுவது என்பது எழுதுவதை விட வேகமாக செய்யும் செயல். இப்போ நம்ம நம்ம எழுதணும்னா கண்டிப்பாக வந்து காலம் டைம் ஆகும், ஆனால் பேசும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதன் பிரகாரம் அந்த சாதாரணமாக வந்து நிறுவனத்தை பொறுத்தவரையும் மீட்டிங்லாம் போடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த டேப் ரெக்கார்ட் மூலமாக அதிகாரிகள் பேசும்போது வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகமாக அதன் பிறகு எழுத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அவங்களுக்கு டைம் அவங்களுக்கும் டைம் ஒதுக்கி அந்த டைம் பிரகாரம் எல்லாமே லெட்டர் மூலமாக எடுத்து மற்ற தொழிலாளர்கள் எல்லாருக்குமே அதை வந்து தெரியப்படுத்துவாங்க. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து தொலைபேசி பார்த்தோம், ரெண்டாவது கைபேசி, மூன்றாவது வந்து சொல்வதை பதியும் கருவி, அப்புறம் வந்து கணக்கு பதியும் கருவி அல்லது அட்டவணைப்படுத்தும் மற்றும் கணக்கீட்டும் கருவி. கணக்கு பதியும் கருவின்னா கூட அந்த மாதிரி சாதாரணமாக கால்குலேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் மொத்தமே நம்ம வந்து அதில் போட்டுருவோம். அதில் போட்டு சீக்கிரமாக உடனுக்குடன் செய்ய வேண்டிய வேலை. இப்போ சாதாரணமாக சின்ன வியாபாரிலேருந்து எல்லாருமே வந்து இந்த கால்குலேட்டர் கணக்கு வச்சு தான், மிஷின் வச்சு உடனுக்குடன் எல்லா கணக்கையும் வந்து போட்டுறாங்க. இப்போ பெரிய பெரிய நம்ம ஜவுளி கடைக்கெல்லாம் போகும்போது வந்து நிறைய துணியெல்லாம் எடுப்போம், இல்லை ப்ரொவிஷனல் ஸ்டோருக்கு போகும்போது நிறைய மளிகை சாமான்லாம் வாங்கும்போது உடனே சீக்கிரமாக வந்து இந்த மிஷின் மூலமாக கூட்டல் கருவி மூலமாக அதை வந்து என்ன பண்ணுறோம், உடனுக்குடன் பில் போட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு கூட்டல் கருவிகள் வந்து கைமுறை கூட்டல் கருவிகள் வந்து மின்சாரத்தில் வந்து இயக்கப்படுகின்றது. இதுக்கு கரண்ட் இருந்தால் தான் அது வந்து இயங்கும். பெரும்பாலான கூட்டல் இயந்திரங்கள் ஒரு தாள் உருளை இருக்கும், அது உள்ளே இருந்தால் பேப்பர் வந்து உள்ளே சருகிட்டு இருப்பாங்க. நம்ம தேவைப்படும்போது என்ன பண்ணுறோம், அது உள்ளே தேவைப்பட்டது அது நம்ம தட்டினோம்னா நம்ம என்ன பொருள் வாங்கினோம் எல்லாமே அதில் தட்டச்சு பண்ணி வெளியே வந்து வந்துடும். அப்புறம் வந்து கணக்கிடும் கருவிகள், இது வேகமாக செயல்படுவதுடன் எந்தவித இறைச்சலும் இல்லாமல் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இது வந்து மிகவும் வந்து கணக்கிட ரொம்ப பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கணக்கிடும் இயந்திரங்கள் என்னென்ன பண்ணலாம்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற அனைத்து செயல்களையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கணக்கிடும் கருவிகளில் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே அதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம், அதை ஈஸியாக விரைவாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்புறம் வந்து பட்டியலிடும் கருவி, பட்டியலிடும் கருவி அப்படின்னா வந்து சாதாரணமாக வந்து எல்லா தொழிற்சாலையிலும் அதை வச்சுருப்பாங்க. அது என்னென்ன இருக்குன்னா விலைப்பட்டியல், நம்ம என்னென்ன பொருள் வாங்குகிறோம், நிறைய பொருள் வியாபாரத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருள் ஒரு ரேட்டில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விலைப்பட்டியல் மூலமாக வந்து எல்லாமே அதை பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விலைப்பட்டியலில் பார்த்தோமா என்ன பொருள் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனுக்குடன் வந்து அந்த பட்டியலை பார்த்தா நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் அதை எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ரசீதி மற்றும் ரொக்க குறிப்பான் போன்றவற்றை தயார் செய்ய வந்து இந்த விலைப்பட்டியல் வந்து பட்டியலிடும் கருவி வந்து பயன்படுகிறது. இந்த கருவி வந்து அனைத்து வகையான தள்ளுபடிகள் இதன் மூலமாக சீக்கிரமாக உடனே கணக்கப்படலாம். தள்ளுபடிகள் டிஸ்கவுண்ட்டில், அப்புறம் தரகுகள், கூட்டல் கழித்தல் மற்றும் மொத்தம் டோட்டல் போன்றதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே இந்த கருவி வந்து பயன்படுது.
தாள்கள் படியெடுக்கும் தாள்களுக்கும் உள்ளே செலுத்தப்பட்ட தானியங்க வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். நம்ம தேவையான கூட்டினோம்னா கரெக்டாக அந்த பட்டன் வச்சு இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியும். அந்த பட்டன் யூஸ் பண்ணோம்னா அதன் பிறகு கூட்டல் கழித்தல் எல்லாமே அதில் வந்து போட்டலாம். அப்புறம் கணக்கு பதியம் மற்றும் வரவு செலவு கணக்குகள், இப்போ வரவு செலவு கணக்கில் குறிப்பேடு பேரேடு மற்றும் எல்லாமே குறிப்பேடுகள் பேரேடு ரொக்க ஏடு எல்லாமே என்ன பண்ணுறோம் அந்த கணக்கு பதியம் பொறியில் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து அட்டவணைப்படுத்தும் கருவி, அட்டவணையில் சேமிக்கப்பட்ட தகவல்கள். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தொழில் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அட்டவணை போட்டிருப்போம், திட்டம் போட்டு வச்சுருப்போம், எவ்வளோ பொருள் நம்ம வந்து முதல் போட்டிருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் எல்லாமே அட்டவணைப்படுத்திட்டு எவ்வளோ லாபம் வந்திருக்குது எல்லாமே வந்து அந்த அட்டவணை கருவி மூலமாக வந்து நம்ம என்ன பண்ண உடனே கூட நம்ம வந்து எவ்வளோ முதல் எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் உடனே வந்து அதை வந்து கணக்கு போட்டு முடிச்சிடலாம். அட்டவணையில் சேமிக்கப்பட்ட தகவல் வந்து சுருக்கமாவதில் உதவுவதற்கும் உடமைப்பட்ட மின் இயந்திர கருவி தான் அட்டவணைப்படுத்தும் கருவியாகும். இது வந்து இது சொன்ன ஒரு பேர் யாருன்னா ஹெர்மன் போலிரிச் என்பவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சார். ஹெர்மன் போலிரிச் என்பவர் இந்த அட்டவணை கருவி வந்து கண்டுபிடிச்சார். அப்புறம் மின்னணு கணினி, அதாவது வந்து இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், இது ஒரு மின்னணு சாதனமாகும். இது கரண்ட் மூலமாக தான் இது வந்து இயங்குது. கரண்ட் இல்லாமல் இருந்தால் அது வந்து என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் வந்து இயங்காமல் போகும். இதன் மூலம் விவரங்களை அதிவிரேகமாக சீக்கிரம் உடனுக்குடன் எல்லா செயலையும் என்ன பண்ணலாம், அதில் வந்து நமக்கு தேவையானது வந்து உடனுக்குடன் அதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துருவோம். அதிவிரைவாக மின்னணு செயலாக்கம் செய்ய வந்து முடிகிறது. மின்னணு கருப்பணியானது மனித மூளையின் பிரதிபலியாக்கும். நம்ம மனித மூளையில் எப்படி செயல்படுதோ அதன் அது உடனுக்குடன் நம்ம எப்படி தேவைப்படும் அதை விட அதிகமாக வந்து செயல்படுதான் வந்து கணினியில். கணினியில் வந்து தரவு செயலாக்கத்திற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. தரவு செயலாக்கணும் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம கம்ப்யூட்டரில் முன்னாடியே வந்து சேமித்து வச்சுட்ருப்போம். தேவைப்படும் போது அதை வந்து என்ன பண்ணுறோம் உடனுக்குடன் எடுத்துக்கிறதுக்கு வந்து இது வந்து பயன்படுது. இந்த கணினி வந்து செயலாக்கத்தின் தரவு வந்து செயலாக்கம் என்று மின்னணு தரலாம் ரெண்டு வகையாக வந்து இது வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து அனலாக் கணினி, இன்னொன்று வந்து டிஜிட்டல் கருவி. ரெண்டு அனலாக் கருவி என்பது விஞ்ஞானம் மற்றும் ஆராய்ச்சி போன்ற விவரங்களை தரவு செயலாக்கம் வந்து செய்யப்படுகிறது. இது வந்து டிஜிட்டல் என்பது விவரங்கள் ஒரு பில்லியனும் ஒரு நொடிக்கால அளவில் கணித்து வந்து கரெக்டாக வந்து தருது வந்து டிஜிட்டல் கருவி. அதுக்கு ஆறாவது மின்னணு கட்டணம் அல்லது மின் கட்டணம். இப்போ வந்து மின்னணு கட்டணம் செலுத்தும் முறை என்பது வாடிக்கையாளர் அதாவது பயனாளர் கடையில் வாங்கிய பொருட்களுக்கு பணத்தை இணையதளத்தின் வழியாக மாற்றி ஆன்லைனில் வந்து செலுத்துறதுக்கு உதவி செய்வதற்கு வந்து இந்த மின்னணு கட்டணம் வந்து உதவியாக இருக்குது. இப்போ எல்லாமே பொருள் தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்லைனில் போயிட்டு உடனுக்குடன் வீட்டிலிருந்தே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லா பொருளுமே நம்ம வந்து வாங்கிடுறோம். அதில் வந்து சில மின்னணு கட்டணம் செலுத்தும் முறையும் சில வழிகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைனில் முன்னாடியே முன்கூட்டி பதிவு செய்கிறது, முன்பதிவு செய்கிறது, ஆன்லைன் வந்து கட்டணம் செலுத்துதல், ஆன்லைனில் பணம் வந்து செலுத்துறது, அப்புறம் ஆன்லைன் கேட்பு ஆணை கொடுத்தல், ஆன்லைன் நுழைவுச் சீட்டு முன்பதிவு செய்தல், அதாவது சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கும் முன்கூட்டி நம்ம என்ன பண்ணலாம் டிக்கெட் வாங்குறதுக்கு பதிவு செய்துட்டு செஞ்சுட்டு அந்த டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் வாங்கிடலாம். இது வந்து மின்னணு சாதனங்கள். அப்புறம் வந்து இதர கருவிகள், இதர கருவிகள் எடுத்தால் அஞ்சல் முத்திரையிடும் கருவி. இப்போ வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்துருப்போம், அங்கே வந்து ஒரு சீல் வச்சிங்கன்னா டேட்டு அந்த வருஷம் எல்லாமே மாதம் எல்லாமே வந்து சீல் போட்டு டெய்லி மாற்றி மாற்றி அந்த கருவியை வந்து அஞ்சல் சீல் போடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஆனால் அதுக்கும் வந்து மிஷின் கண்டுபிடிச்சிருக்கனால உடனுக்குடன் அது ஒரே செகண்டில் மாற்றி குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய கவருக்கு என்ன பண்ணலாம் ஸ்டாம்பு போடலாம். இப்போ அது தொழிற்சாலையெல்லாம் எடுத்துக்கணும்னா நிறைய தபால் உள்ளே வரும், உள்ளே இருக்கிற செய்தி வெளியே அனுப்பணும் எல்லாமே. அப்போ வெளியே அனுப்பும்போது உடனுக்குடன் சீக்கிரமாக முத்திரையிடறதுக்கு இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அஞ்சல் முத்திரையிடும் கருவி. அஞ்சல் முத்திரையிடும் கருவி மூலமாக பெரிய நிறுவனம் வந்து கடித உரைகள், கடித உரைன்னா கவர் ஆஃபீஸ் கவரில் அஞ்சல் விலைகள் முத்திரையிடப்படுகின்ற எல்லாமே நம்ம கவர் அனுப்பும்போது என்ன பண்ணோம் வெளியூரில் தபால் அனுப்பணும் அப்படின்னா வந்து நம்ம கவரில் ஸ்டாம்ப் ஒட்டி தான் அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் கம்மு போட்டு தொட்டு அது ஸ்டாம்பு ஒட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு உள்ளே இருக்கிற கவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியே அனுப்பும் போது டைம் வந்து இடம் போட்டு ஸ்டாம்ப் போட்டது டைம் அதிகமாகும். அந்த மாதிரி இல்லாத அதுக்கும் ஒரு அஞ்சல் விலை கருவி வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக உடனுக்குடன் எடை எவ்வளோ ஸ்டாம்ப் ஒட்டினது இந்த அஞ்சல் விலைக்கு முதிரை குத்தினாவே போதும் குத்துட்டு அது சாதாரணமாக நிறைய எங்கே பயன்படுத்துவாங்கன்னா அரசு அலுவலகத்துலாம் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ வெளியே செல்லங்களை கண்டு கடிதங்களுக்கு உள்ளே செலுத்தி அதில் உள்ள பிடியை கை மூலமாகவோ அது நம்ம உள்ளே லெட்டர் வைக்கிறோமோ உள்ள கடிதம் வைக்கிறோமோ அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு எந்த அளவுக்கு ஸ்டாம்ப் போட்டதோ ஒரு முதல் அது எடை போட்டு கொடுத்துட்டு பிறகு அது என்ன பண்ணோம் அப்போ ஸ்டாம்ப் போட்டு நம்ம வந்து அனுப்புவோம். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கடிதங்கள் மேலே வந்து தேதி கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் வந்து அஞ்சல் விலை மதிப்பு எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டிருந்தோ அதில் தெரியப்படுத்திருக்கணும், அப்புறம் வந்து அஞ்சல் முத்திரை போன்ற முத்திரையை கண்டிப்பாக எந்த வந்து நம்ம அனுப்பணும் எந்த ஊரில் இருந்து அனுப்பணுன்றதோ அதில் இருக்கும்.
இதெல்லாம் எதில் இப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து சிகப்பு மையினால் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். அதில் மீட்டரில் தொகையும் மீதமுள்ள பணமும் வந்து நம்ம எவ்வளோ பணம் செலுத்தி கொடுத்தோம், எவ்வளோ பணம் தொகையை செலுத்தியிருக்கிறோம், மீதி எவ்வளோ கொடுத்தாங்கன்றது ஃபுல்லாக அதில் வந்து அச்சிட்டிருக்கும். அப்புறம் அச்சிடம் முறையும் குறை, இதுவும் ஒரு இதுக்கும் ஒரு மிஷின் இருக்குது. அச்சிடம் முறைக்கும் இவை வந்து நம்ம பணம் கொடுத்தது, செலுத்தியது, கொடுக்கப்பட்டது, அப்புறம் சரிபார்க்கப்பட்டது போன்ற ரப்பர் முதிரையை வந்து கொண்டு இதில் வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் முதிரையில் என்னென்ன இருக்குன்னா தேதி, நேரம் மற்றும் எண்ணிக்கை பொருள் போன்றவற்றை கொண்ட முதிரையில் சாதனங்கள் இதன் கீழ் வந்து அடங்கும். அப்புறம் நேரத்தை பதிவு செய்யும் கருவி, இதை பிரபலமான கருவி மூலம் வந்து அலுவலக சாதனமாக எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து தொழிற்சாலையில் வந்து பணி வேலைக்கு பணியாளர்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுவோம், இந்த நேரத்தை பஞ்சு பதிவு செய்யும் கருவி அவங்க பஞ்சு பண்ணணும். உள்ளே வரும்போது அந்த நேரம் வந்து கரெக்டாக குறிச்சிக்கும். அதே மாதிரி அவங்க பணி புரிஞ்சுட்டு வெளியே போகும்போது அதில் வந்து துல்லியமாக வெளியே போகும்போது அந்த பஞ்சு பண்ணிட்டு போகணும். அதுக்கு பேர் தான் வந்து நேரத்தை பதிவு செய்யும் கருவி. இது சாதாரணமாக எங்கெங்கே இருக்குன்னா அலுவலகங்களில் தொழிற்சாலைகளில் இந்த நேரத்தை பதிவு செய்யும் கருவி வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து சம்பளம் பட்டியலிடும் கருவி, சம்பளம் தொழிற்சாலையில் நிறைய பேர் வந்து குறைஞ்சபட்சம் 50 பேர் 100 பேர் வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணும், எல்லாருமே வந்து சம்பளம் வந்து கையில் எழுதணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கும் சம்பளம் பட்டியலிடுறதுக்கும் அவங்க ஒரு மிஷின் தயார் பண்ணியிருக்கிறாங்க கருவி, அதுக்கு பேர் தான் சம்பளம் பட்டியலிடும் கருவி. இது பணியாளர்களின் சம்பள பட்டியலை வந்து உருவாக்கவும் ஒவ்வொரு பணியாளரின் சம்பளத்தை கணக்கிடவும் வந்து இந்த கருவி வந்து சம்பள பட்டியல் கருவி வந்து பயன்படுகிறது. அப்புறம் வந்து அளவுகோல், அளவுகோல் அப்படின்னா வந்து இந்த கோட்டின் கருவி மூலமாக வெவ்வேறு வகையான அளவுகோலில் துல்லியமாகவும் விரைவாகவும் வந்து செய்ய முடிகிறது. இப்போ அளவுகள்னால் இப்போ பணியாளர் வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கேலில் பே வச்சுருப்பாங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து கரெக்ட் அளவுகோல்ன்றதை பார்த்தோம்னா கரெக்டாக எந்தெந்த பணியாளருக்கு எந்த மாதிரி ஊதியம் வழங்கணுன்றது அளவுகோலில் பார்த்து அதன் பிரகாரம் அவங்களுக்கு அவங்க சம்பளத்தை வந்து கணக்கிடுவாங்க. அப்புறம் துளையிடம் கருவி, பஞ்சிங் மிஷின், அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஒரு சிறிய கருவி மூலமாக தாள்களில் துளையிட வந்து முடியும். சின்ன பஞ்சு பண்ணுற வாட்டர் ஹோல்ஸ் வரும், அதன் மூலமாக நம்ம துளையிடம் கருவி மூலமாக நம்ம நிறைய பேப்பரில் வந்து இணைத்து அதாவது நூல் அல்லது கயிறு மூலம் கொண்டு கோப்புகளை கட்டி வந்து வைக்க வந்து இது வந்து உதவுது. இந்த துளையிடம் கருவி கோப்புகள் தனித்தனி பேப்பராக இருக்கும், கோப்புனா வந்து ஃபைலுங்க. இப்படி தனித்தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த துளையிடம் கருவி மூலமாக துளை போட்டு அதை நூலில் கயிறில் கட்டி அந்த கோப்புகளை ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கட்டி வைப்போம். அப்புறம் பிணிக்கைனா ஸ்டாப்லர், ஸ்டாப்லர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், தனித்தனியாக பேப்பர்லாம் இருக்கும்போது ஒரே தபாலில் போட்டு அனுப்பணும்னா அந்த ஸ்டாப்ல ஒரே கவரில் போட்டு நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், இது வந்து ஸ்டாப்லரில் யூஸ் பண்ணி கருவி அது என்ன பண்ணோம் அது கவருக்குள்ளே போட்டு எங்கே அனுப்பணுமோ அதை பொதுவாக வந்து அதை தபால் நம்ம அனுப்பி வைப்போம். சாதாரணமாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா சிறிய சிறிய அலுவலகம் தான் இது வந்து பயன்படும். அப்புறம் வந்து கணக்கிடும் கருவி, இது பல வகையான கணக்கீடு கருவிகள் வந்து சந்தையில் வந்து சாதாரணமாக வந்து கணக்கிடுற கலை எங்கே வேணால் கேல்குலேட்டர் வந்து எங்கே வேணால் இது வந்து கிடைக்குது. இந்த கருவி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கல் கணக்கல், பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் வந்து செய்ய முடியும். தள்ளுபடி, வட்டி கணக்கு போடுறதும் மற்றும் கூலி போன்றவற்றை கணக்கிட வந்து இந்த கணக்கிடும் கருவி வந்து பயன்படுது. இது வந்து சாதாரணமாக அந்த கணக்கிடும் கருவி வந்து மூலமாக மனிதனுடைய பணி வந்து நம்ம மனுஷனுடைய பணி வந்து கையில் கணக்கு போடுமா கண்டிப்பாக வந்து நேரம் அதிகமாகும். இந்த கணக்கிடும் கருவிகள் மூலமாக கணக்கு போடுவோம், சீக்கிரமாக மிக விரைவில் என்ன பண்ணுறோம் கணக்கு போட்டால் உடனுக்குடன் அது வந்து அந்த வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சிடும். அப்புறம் அஞ்சல் உரை ஒட்டும் கரை, இப்போ தபால் வந்து அலுவலகத்தை பொறுத்தவரை தபால்லாம் இந்த கவரில் போட்டு நம்ம ஒரு இடத்துல நம்ம இன்னொரு இடத்துக்கு அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது ஒவ்வொருத்தர் கவரில் உள்ள கவருக்குள்ள பேப்பரை போட்டு கம்மு போட்டு ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக காலத்தாகவும் ஆகும். அப்படி இருக்கிறதுக்கும் காலத்தாகமாக தான் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் ஒரு கருவி கண்டுபிடிச்சிக்கிறாங்க, கம்மு ஒட்டுறதுக்கும் ஒரு மிஷின். அதன் மூலமாக என்ன பண்ணுவோம், உடனுக்குடன் அந்த அஞ்சல் உரையை ஒட்டி சீக்கிரமாக குறைஞ்ச நேரத்தில் அதிக வேலையை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அது வந்து உதவிகரமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நவீன இயந்திரங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேய்ப்பான் இயந்திரம், தேய்ப்பான் இயந்திரம் அப்படின்னு ஸ்வைப் மிஷின். நம்ம எல்லாருக்குமே ஸ்வைப் மிஷின் பார்த்துருப்போம், கடை ஜவுளி கடையில் பார்த்துருக்குறோம், அப்புறமா வந்து மளிகை சாமான் எல்லா பெரிய பெரிய கடைகளும் அதில் வந்து இந்த ஸ்வைப் மிஷின் இருக்கும். நம்ம பொருள் வாங்கிட்டு எந்த அளவுக்கு பொருள் வந்து நம்ம வாங்கணுன்றது நம்ம ஒவ்வொருத்தர் ஸ்வைப் மிஷின் ஏடிஎம் கார்டு எல்லாமே கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, அது என்ன பண்ணுவாங்க அதை கையில் கொடுத்துட்டு நம்ம கையில் இருக்கணும், அதை நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்த பிறகு நம்ம என்ன பொருள் வாங்கினோமோ அதை கடையில் போய் கொடுத்தோம்னா ஏடிஎம் கார்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு குறிப்பிட்ட நேரத்தை அந்த பணத்தை வந்து நம்ம முன்கூட்டி அதில் வந்து நம்ம பணம் இருக்கணும். அதில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்வைப் மிஷின் வச்சு நம்ம தேவையான பொருள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், பொருள் வாங்கிக்கணும், ஸ்வைப் மிஷின் மூலமாக நம்ம இந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தலாம். அப்புறம் மடிக்கணினி, மடிக்கணினி வந்து கண்டிப்பாக வந்து எல்லா அலுவலகத்துலையும் மடிக்கணினி கண்டிப்பாக வச்சுருக்கிறாங்க, மடிக்கணினி இல்லாத அலுவலகமே இருக்காது. அப்படி இருக்கும்போது குறைந்த நேரத்தில் அதிக வேலையை செஞ்சு முடிக்கிறது மடிக்கணினி தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இதில் வந்து பேனா ஏகின் பென் டிரைவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எல்லாமே என்ன பண்ணோம், சிடி மூலமாக அதில் போட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து தயார் பண்ணி வச்சுருப்போம். நம்மளுக்கு தேவையான தபால் இல்லை நம்ம தேவையான பர்டிகுலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்,
அந்த பேனா இயக்கி அதன் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பயோமெட்ரிக் அப்படின்றத வந்து நம்ம கைரேகை வைக்கலாம், இல்லை கண்ணு நேருக்கு நேராக பார்த்து அது வந்து பதிவு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பயோமெட்ரிக்கில், இந்த பயோமெட்ரிக்லாம் வந்து சாதாரண வந்து தொழிற்சாலையில் அலுவலகத்தில் எல்லாமே அது வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணி நடக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம நடத்தின பாடம் உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து கேட்குறேன். ஒன் மார்க் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடை. சரியான விடையில் வந்து நான் கொஸ்டின் சொல்லிட்டு நானே உங்களுக்கு சாய்ஸ் கொடுப்பேன், நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து சொல்லி முடிக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, ஒரு டேஷ் என்பது மின்னணு எண்முறை நுண் வரையில் மற்றும் நுண் செயலாக்கம். இப்போ நம்ம நடத்தின பாடத்தில் இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம படித்தோம். ஒரு டேஷ் என்பது மின்னணு எண்முறை நுண் வரையில் மற்றும் நுண் செயலாக்கம். இதுக்கு வந்து நாலு சாய்ஸ் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். ஒன்று வந்து காகிதம் அல்லாத அலுவலகம், ரெண்டு தானியங்கி அலுவலகம், மூன்றாவது முகப்பு அலுவலகம், புற அலுவலகம். இதுக்கு சரியான விடை வந்து காகிதம் இல்லாத அலுவலகம். ரெண்டாவது கேள்வி, டேஷ் செயற்கைக்கோள் தொடர்புகள் காணொலி தொலை தொடர்புகளை பயன்படுத்தி வந்து வழங்குகிறது. டேஷ் செயற்கைக்கோள் தொடர்புகள் காணொலி தொலை தொடர்பு பயன்படுத்தி வந்து வழங்குகிறது. ஃபஸ்ட்டு வந்து தானியங்கி அலுவலகம், அதுக்கடுத்து பல நவீன அலுவலகம், பாரம்பரிய அலுவலகம், புற அலுவலகம். இதுக்கு சரியான விடை வந்து தானியங்கி அலுவலகம். மூணாவது, சொல்வதை பதியும் இயந்திரம் என்றால் என்ன? ஒன்று வந்து தொடர்பு இயந்திரம், ரெண்டு வந்து கணக்கிடும் கருவி, படியெடுக்கும் கருவி, நவீன இயந்திரங்கள். இதுக்கு சரியான விடை வந்து சொல்வதை பதிய இயந்திரம் தான் தொடர்பு இயந்திரங்களில் வருது. அதுக்கடுத்து வந்து மூணு மார்க் கேள்வியில் ஒரு மூணு கொஸ்டின் சொல்கிறேன், எதுங்க ஐந்து வரிகளில் பதில் எழுதுக. மூணு மார்க், ஐந்து வரிகளுக்கு வந்து ஆன்சர் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து காகிதம் இல்லை அலுவலகம் என்றால் என்ன? அப்புறம் தானியங்கி என்ற சொல்லை வரையறு. அதுக்கடுத்து சொல்வதை பதியும் இயந்திரம் என்றால் என்ன? அப்புறம் பயோமெட்ரிக் குறிப்பு வரைக, பயோமெட்ரிக்னா குறிப்பு வரைக. அப்புறம் வந்து அஞ்சு மார்க் கொஸ்டின், தானியங்கியின் நோக்கங்கள் யாவை? ரெண்டாவது, கணக்கு பதிவில் அட்டவணைப்படுத்தும் மற்றும் கணக்கீட்டும் கருவிகள் பற்றி குறிக்கிறீர்கள். கணக்கு பதியும் கருவி, அட்டவணைப்படுத்தும் கருவி, கணக்கீட்டு கருவி பற்றி குறிப்பு வரையணும். அதுக்கடுத்து கணினி என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குங்க. அப்புறம் வந்து 10 மார்க் கொஸ்டின், தானியங்கியின் நன்மை மற்றும் தீமைகள் யாவை? ரெண்டாவது கொஸ்டின், ஏதாவது ஐந்து இதர இயந்திரங்களை பற்றி விரிவாக எழுதுவோம். இப்போ நம்ம பச்சைமர் கைபேசி, தொலைபேசி, கணினி, ஏதாவது ஒரு அஞ்சு இயந்திரங்களை பற்றி எழுதணும். மூணாவது வந்து சாதனங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணங்கள். இப்போ நம்ம பொருள் வாங்கும்போது எப்படிலாம் முன்கூட்டியே எப்படி கவனிப்போம், இப்போ பொருள் வாங்கிறதுக்கு எந்த மாதிரி தயார் பண்ணுன்றது கொஸ்டின் வந்து சாதனங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள் யாவை? நாலாவது, அறைகளின் அலுவலகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய விதிமுறைகள். நம்ம ஒரு அறைகளின் வாங்கும்போது ஒரு அலுவலக அறைகளின் தேர்ந்தெடுக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் ஐந்து நவீன இயந்திரங்களை பற்றி, ஏதாவது இயந்திரங்கள் ஐந்தை பற்றி விரிவாக எழுதணும்.